வணக்கம் அன்பு நேர்களே, மீண்டும் நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ராமர் உருவம் பொறிக்கப்பட்ட பழைய நாணயங்கள் பற்றின ஒரு விவரத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராமர் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் உங்களில் எத்தனை பேர்த்துட்டு இருக்குது? அப்படி இருந்ததுன்னா முதல்ல அந்த நாணயங்களை எடுத்து சுத்தப்படுத்தி கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாணயங்கள் வந்து எப்படி வெளியில் பார்க்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாணயங்கள் பூஜை வழிபாடுகளில் வைத்து வழிபடுறது அளவுக்கு இந்த நாணயங்கள் சிறப்பு நாணயங்களாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, தொழில் தொடங்குபவர்களாகட்டும் இல்லை ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாணயங்களை பயன்படுத்தி இந்த நாணயங்களை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு தான் அதுக்கப்புறம் தான் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தொழில் செய்யும் இடங்களில் இந்த நாணயங்களை வச்சுக்கிறாங்க. வைக்கும்போது அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மை அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யும் பொழுது நம் வேலைக்கு போகும்போதும் சரி, சொந்தமாக தொழில் செய்யும்போதும் சரி, பண வரவு அதிகரிக்க இந்த நாணயங்கள் அதிகமாக வந்து வட மாநிலத்தவர்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டில் கூட சில நண்பர்கள் எல்லாமே இந்த நாணயங்கள் வழிபாட்டில் வச்சு கும்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிற இடங்களில் கடை வச்சுருந்தாவோ இல்லை தொழில் பண்ணிட்டு இருந்தாவோ இல்லை எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தாவோ இந்த நாணயங்களை அங்கே வச்சுட்டு கூட ஒர்க் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அதில் ஈர்ப்புத்தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உண்மையுமே உங்கள்கிட்ட இந்த ராமர் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கும் வந்து இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்களும் இதை வந்து வழிபாட்டில் வச்சு இந்த நாணயங்களை வச்சு கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. எந்த அளவுக்கு வந்து இது உங்களுக்கு கை கொடுக்கும், எந்த அளவுக்கு வந்து இது மாற்றங்கள் உங்களுக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இன்னும் தொடர்ந்து நம்ம பல பயனுள்ள தகவல்கள் எல்லாமே பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.